யார் இந்த விநாயகர் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, விநாயகர் அப்படிங்கிறவரு ஒரு தமிழ் கடவுள், ஈசனோட மூத்த மகன் அப்படின்னு. ஒரு தடவை பார்வதி தன்னோட காவலுக்காக மஞ்சள் மூலமா ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்து தன்னோட காவலுக்காக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நேரத்தில் சிவன் அங்கே வந்து பார்வதியை பார்க்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் விநாயகர் உள்ள விடவே இல்லை. இதனால கோபப்பட்ட சிவன் விநாயகரோட தலையை வெட்டிட்டு உள்ளே போயிடுறாரு. அதை பார்த்த பார்வதி, நான் உருவாக்கிய என் மகன் தலை இல்லாமல் கீழே கிடக்கிறான் அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டு காளியோட அவதாரம் எடுத்து மூன்று லோகத்தையும் அழிக்க முடிவு பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவர்கள் சிவன்கிட்ட போய், பார்வதி தேவியோட கோபம் ரொம்பவே அதிகமாக இருக்கு, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சிவன்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ சிவன் வடக்கு திசையில் எந்த உயிரின தலை வச்சு படுத்திருக்கோ அதோட தலையை வெட்டி கொண்டு வாங்க அப்படின்னு தேவர்களுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. கடைசியா தேவர்கள் ஒரு யானையோட தலையை வெட்டி கொண்டு வராங்க. அந்த தலையில்லாத விநாயகருக்கு ஒரு யானையோட தலையை வச்சு சிவன் உயிர் கொடுக்குறாரு. இதெல்லாம் இருக்க தன்னை நம்பி பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆதிகாலத்திலிருந்து முன்னோர்கள் நம்பி வராங்க.